இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே பிரான்ஞ்சை விசிட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு டூ இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான ஒரு சேவிங் அக்கௌண்ட்டும் கூட உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் இது மூலமாக எப்படி நம்ம ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இதை பற்றினா எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஐடிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரையையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் இது வந்து ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ இதுல வந்து பாருங்க ஒரு இருபத்தி எட்டு விதமான சர்வீஸுக்கு எந்த ஒரு ஃபீயும் இல்லாமல் இவங்க வந்து ஃப்ரீயாவே இந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க அதனால தான் இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபீ பேங்கிங் அப்படின்னு சொல்றாங்க இதே இது மற்ற பேங்க்குங்கலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அக்கௌண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மூணு ரூபா பிடிக்கிறாங்க அதே மாதிரி ஏடிஎம் கார்டுக்கான மெயின்டென்ஸ் சார்ஜஸ்னு முந்நூறுரூவா பிடிக்கிறாங்க அதேமாதிரி அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு ஒன் செவன்ட்டி வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இருந்து ஆயிரம் ரூபாய் கிட்டே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லலாம் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க பட் இந்த பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அதிகமான சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒருத்தப்பலான ஒரு பேங்கிங்கும் கூட இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா செக் புக் பாஸ்புக் அப்புறம் ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்புக் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா டூப்ளிகேட் பாஸ்புக் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் வாங்கிக்கலாம் டூப்ளிகேட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு இருபத்தெட்டு விதமான சர்வீஸை எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் இந்த ஒரு பேங்கிங்கில் ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால நீங்கள் இந்த பேங்கை வந்து சூஸ் பண்ணலாம் அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கில் நீங்கள் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும் ஈஸியாக அப்ரூவ்டு வந்து பண்ணுவாங்க மாதிரி வந்து பர்சனல் லோன் ஹோம் லோன் அப்புறம் கார் லோன் டூ வீலர் லோன் இந்த மாதிரியான எல்லா விதமான லோன் ஆஃபருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை வந்து டூ இயராக யூஸ் பண்ணுறேன் அடுத்தது இந்த அக்கௌண்ட்டில் உள்ள அடுத்த கைலேட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் மெயின்டெயின் பண்ணக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இதே இது நீங்கள் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லைனா ஃபோர் பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க பட் இதில் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்களோட அக்கௌண்டில் கிரெடிட்டட் ஆகும் ஸோ நான் வந்து இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன் எனக்கு டூ இயர்ஸாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் எடுத்து பண்ணிடுவாங்க நீங்கள் அதிகமாக பேலன்ஸ் வந்து டெபாசிட் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்வரி மந்த் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து குடுத்துருக்காங்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்குதோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த இமெயில் ஐடி தான் உங்களோட பேங்கிங்லேயும் ரெஜிஸ்டர் ஆகும் அடுத்தது வந்து உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன் இப்போ வந்து கெட் ஓடிபி கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஆதார் ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு உங்களுக்கு ஒரு வேலை வெரிஃபைட் ஆகலை அப்படின்னா ரீசன்ட் ஓடிபி கொடுத்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வெரிஃபைட் ஆகும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸாக அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் உங்களோடய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து இந்த அட்ரஸே உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸாக வந்து எடுத்துக்கும் ஒரு உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு உங்களோட ஆதார் இருக்கிற அட்ரஸ் வேற அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ரெண்டுமே ஒன்னு தான் அப்படிங்கறதுனால நான் வந்து இதை வந்து டிக் பண்ணிக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்பை வந்து ஓப்பன் ஆகும் இந்த பாப்பம் வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிற அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்ரஸ் என்னோட வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து கிடையாது சோ அதனால நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இதுல கிடைக்கும் அப்படிங்கறத இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க வந்து நீ இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து ஒரு மெட்ரோ சிட்டியோ இல்லை வந்து ஒரு மெயின் சிட்டியான இரு அட்ரஸ்ஸா இருந்தது அங்க வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட பிரான்ச் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் வந்து வராது இதில் எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ நம்ம வில்லேஜ்ல இருந்து ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா செக் புக்கு அதுக்கப்புறம் டெபிட் கார்டு வாட்ஸ்அப் பேங்கிங் ஃபோன் பேங்கிங் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல் வந்து அவைலபிளாக இருக்குது ஐடிஎஃப்சி பேங்கோட நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ஆப்பு ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது பிரான்ச் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சிட்டியில் இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா டிடி யூஸ் கேஷ் ட்ரான்ஸாக்ஷன் வந்து இதில் இல்லன்னு போட்டிருக்காங்க அப்புறம் லாக்கர் ஃபெசிலிட்டி டோர் ஸ்டெப் பேங்கிங் இந்த மூணு வந்து இருக்காங்க இதை வந்து செக் பண்ணிட்டு ப்ரொசீட் வித் மை ஆதார் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பிராஞ்ச வந்து செலக்ட் பண்ணணும் நமக்கு எந்த பிராஞ்சில இந்த அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணனும் இதில் வந்து செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஏர் மார்க்கு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய பிராஞ்ச் எல்லாமே காமிப்பாங்க இப்போ நான் வந்து தூத்துக்குடி பிராஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க நீங்க வந்து சேலரிடா இல்ல வந்துட்டு சோலோ ப்ராப்பர்சிப்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹோம் மேக்கரா ஸ்டூடெண்டா இல்ல ஃபார்மரா இதுல எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து வந்துருச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ நான் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் அப்படிங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் வந்து செலக்டடா ஆயிருக்கு நீங்க சேலரிடுனா சேலரியில இருந்து இன்கம் வருது அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் எவ்வளவு அப்படிங்கறத இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட மதர் நேம் வந்து இந்த இடத்துல பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன் இப்போ அப்படியே கீழே வந்து ஸ்கொரல் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ரெண்டு விதமான பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக் விசா டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த அக்கௌண்ட்ட நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் டென் தௌசண்ட் வந்து மெயின்டெயின் பண்ணனும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் டொண்ட்டி நம்ம வந்து மெயின்டென் பண்ணணும் இந்த ரெண்டுல நமக்கு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணனும் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த பேங்க் சூஸ் பண்றீங்களோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கும் உங்களால் இருபத்தி அஞ்சாயிரம் பண்ண முடியும் அப்படின்னா இத செலக்ட் பண்ணுங்க இல்ல டென் தௌசண்ட் தான் மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா இத செலக்ட் பண்ணிக்கோங்க டென் தௌசண்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா விசா கிளாசிக் டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க இதே இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெயின்டெயின் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டில் வந்து வந்து விசா பிளாட்டினம் டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ரெண்டுலயும் கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்னெல்லாம் அப்படிங்கிறத கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இதில் வந்து டென் தௌசண்ட் மெயின்டெயின் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்போர்ட் லக்கேஜ் ஆக்சஸ் மட்டும் இல்ல மீதி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா சொமோட்டோவில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் ரெண்டுமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாத்ராவில் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை ஹோட்டல் புக்கிங்கோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டுவெண்ட்டி பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க மைத்ராவில் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து இதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டென் தௌசண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஃபைவ் லேக்கும் இந்த அக்கௌண்ட்டில் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்கும் வந்து கவர் ஆகும் கார்டு லியபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர் லேக்கும் இதில் சிக்ஸ் லேக்கு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் டெய்லி கேஷ் வித்டாவில் வந்துட்டு இதில் ஒன் லேக் வந்து வித்ட்ரா வந்து பண்ணலாம் இதுல டூ லாக் வந்து வித்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் டெய்லி பர்ச்சேஸ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபோர் லேக்கு இதுல சிக்ஸ் லாக் வந்து கொடுத்திருக்காங்க பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிஃப்டி தௌசனும் இதில் ஒன் லேக்கும் வந்து கவராகுது ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இதில் வந்து தேர்ட்டி லேக்கும் இதில் ஒன் க்ராஸ் வரைக்கும் கவர் ஆகுது இந்த ரெண்டுல உங்களுக்கு வந்து எந்த அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் டென் தௌசண்ட் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம டென் தௌசண்ட் வந்து ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கோரல் பண்ணிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டில் டென் தௌசண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும் இந்த டென் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதில் எந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்ககிட்ட நெட் பேங்கிங் இருக்கு இல்லை ஏடிஎம் கார்டு இருக்குது அதை வச்சு நான் டெபாசிட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி காமிக்கிறேன் இதில் யூபிஐ ஆப்ஷன் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாலும் இல்லை ஃபோன்பே கூகுள் பே இது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு வந்து இதில் ஷோ பண்ணுறாங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டென் தௌசண்ட் வந்துட்டு நீங்க இது வந்து டெபாசிட் வந்து பண்ணணும் இது வந்து டெபாசிட் ஆனதுமே இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஓபன் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான சேவிங் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருச்சு ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கங்காச்சுலேஷன் மணிகண்டன் யுவர் சேவிங் அவுண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு இப்போ வந்து உங்களோட இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு கஸ்டமர் ஐடி அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்ஐ கோடு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் கேசி வந்து பண்ணணும் ஸோ ஃபுல் கேவசி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணுறதுக்கு வந்து அப்படின்னா ஒரிஜினல் கார்டு கையில் வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு பேப்பர் பென் நீங்கள் ஒயிட் பேப்பர் வந்து வச்சுக்கோங்க வீடியோ கேஒசி வந்துட்டு உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டு அதை வந்து வீடியோ எடுக்க சொல்லுவாங்க அதுக்கு வந்து வந்து இது நெக்ஸ்ட் நல்ல கனெக்டிவிட்டி நல்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கும்போது நீங்கள் வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு இருந்தால் போதும் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க உங்களோட நேம் டேட் ஆஃப் வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா உங்களோட பேன் நம்பர் கேட்பாங்க நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர் போட சொல்லி அதை வந்து ஒரு ஃபோட்டோ கேப்சர் இவ்வளோ தான் வந்து கேஓசி வந்து அப்டேட் பண்ணக்கூடிய மெத்தடு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உடனே பண்ணனாலும் பண்ணலாம் அதாவது பேங்க் ஒர்க்கிங் அவர்ல நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கை வசிய கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உங்களுக்கான அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடும் அப்படி இல்ல நீங்க வந்து சண்டே இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஹாலிடேல வந்து இந்த அக்கௌண்ட் ஓபனிங் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இதுல ஷெட்யூல் ஃபார் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஷெட்யூலை வந்து புக் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் நீங்க வந்து பிளே ஸ்டோருக்கு போயிட்டு ஐடிஎஃப்சி பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபனிங் ப்ராசஸ் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து டென் தௌசண்ட் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் ஸோ அது மெயின்டெயின் பண்ணல அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கில் நம்ம வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தடு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்